வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் சென்னையில் இருக்கக்கூடிய மேடவாக்கம் கூட்ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஎம்ஏ நர்சரி கார்டனை தான் இன்றைக்கி வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். சென்னை மேடவாக்கம் அருகே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த கார்டன் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான செடிகளும் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. பூச்செடிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறி செடிகளாக இருக்கட்டும், மெடிசன் ரிலேட்டடாக செடிகளாக இருக்கட்டும், அல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அழகு செடிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மலிவான விலையில் வந்து விற்கிறாங்க. அதே மாதிரி நம்ம செடிகள் வைக்கக்கூடிய தொட்டிகளாக இருக்கட்டும், மண்கலவைகள், இது போன்ற அனைத்து விதமான பகுதிகளும் வந்து இங்கே வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோன்னா என்னென்ன செடிகள் இருக்குது, என்ன ரேட்டில் வந்து அதை கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன அழகு செடிகள் வந்து அதிகமாக விற்கிறாங்க அப்படின்றதையும் வந்து ரொம்பவே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நமக்கு ரொம்பவே பிடிச்ச ரோஸ் செடிகளை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃப்ளவர் சிஸ்டத்தை எல்லாமே எப்படி வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக, நான் உண்மையிலே சொல்கிறேன், நிறைய நர்சரி வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். இந்த நர்சரிக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு தெளிவான முறை கிடச்சிது. ரொம்ப சின்ன இடம்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா பொருளையுமே, அதாவது எல்லா செடிகளையுமே வந்து தனித்தனியாக அவ்வளோ நீட்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ரோஸ் செடிகள் தனியாக வச்சுருந்தாங்க, அதே மாதிரி வந்து மெடிசன் செடிகள் எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே இவ்வளோ டீசெண்டாக வந்து ஒரு நர்சரி வச்சுருக்காங்க அப்படின்னா நான் இந்த நர்சரியை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நான் அவுட்டர் சைட்லாம் நிறைய நர்சரிலாம் போய் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். இருந்தாலும் வந்து அதில் பார்த்திங்கன்னா இட வசதிகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதனால் வந்து அவங்க நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே இட வசதின்றது வந்து ரொம்ப கம்மி, அந்த இடத்துல குள்ளேயே வந்து இவங்க வந்து அதிகமான செடிகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ரோஜா செடிகள். ரோஜா செடிகள் வந்து எப்போவுமே இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்று அல்லது ரெண்டு நாளுக்குள்ளே வந்து எல்லாமே சேல்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மொத்தமாகவும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி சில்லறையாகவும் கொடுக்குறாங்க. மொத்தமானால் இப்போ வந்து ஏதோ நம்ம கல்யாண ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஏதாவது நம்ம வீட்டில் விசேஷங்கள் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து இங்கே வந்து மொத்தமாக வந்து ஆர்டர் வந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 ரோஸ் செடிகள் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெடிசன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக சேல் ஆகுது அப்படின்றாங்க. நம்ம சில்லறை விலையை வாங்கையில் நம்ம வந்து நமக்கு தேவையான ரேட்டில் வந்து நம்ம செடிகள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நமக்கு தேவையான செடிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் போய் அங்கே நம்ம அவங்கள்ட்ட சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா கூட அவங்க ஒரு 2-3 டேஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கோம், வீடு பக்கத்தில் இருந்ததுன்னா டோர் டெலிவரி கூட வந்து நமக்கு இந்த ரோசா செடிகள், மற்ற செடிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா செடிகளுமே ரொம்பவே தரமான செடிகளாக இருக்குது. எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்றதை நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க மேக்ஸிமம் வந்து ரோஸ் எல்லாமே வந்து பெங்களூர்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் விசிட் பண்ண வரைக்குமே அந்த ரோஜா செடிகள் எல்லாமே வந்து நல்ல செடிகள் தான், எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வச்சிட்டோம், பாட்டிங் சிஸ்டத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா க்ரோ ஆகிற செடிகள் தான் நல்லா வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து வீணாகிற மாதிரி செடிகள் எதுவுமே அங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இந்த ரோசா செடிகள் வந்து 1.5 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் காலையில் ஒரு 8:30க்குலாம் அங்கே நான் போயிட்டேன், விசிட் பண்ண போயிட்டேன். 8:30க்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு போயிட்டாங்க. வேணுங்கிற செடிகளை அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக செடிகள் வாங்குறவங்களும் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற செடிகள்லாம் வந்து மெடிசன் ரிலேட்டடாக செடிகள், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி செடிகள் வந்து வச்சுருக்காங்க. கத்தரிக்காய் செடி, தக்காளி, அதே மாதிரி பச்சை மிளகாயெலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து செடிகள் தான், அதாவது நல்ல நல்ல பூச்செடிகள் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியில் வைக்கக்கூடிய அந்த அழகு சாதன செடிகள் தான். அதே மாதிரி பப்பாளி செடிகள் இருந்தது, தென்னை மரம் இருந்தது. ஸோ இது மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் அவங்க நிறைய செடி பேர் எனக்கு சொன்னாங்க. எனக்கு வந்து அது எல்லாமே என்னால் மெமரிஸில் வச்சுக்க முடியல. அதே மாதிரி வந்து என்னால் வந்து அந்த செடிகள்லாம் இப்போ தான் நான் புதுசாகவே பார்க்குறேன், அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து அங்கே இருக்குது. பொதுவாக அங்கே பார்த்திங்கன்னா வந்து ரோசா செடிகளும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிகளும் அதிகமான சேல்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள், சின்ன சின்ன வாழை மரங்கள் கூட இருந்தது. செவ்வாழை இருக்குது, அதே மாதிரி ரஸ்தாளி இருக்குது, இது மாதிரி அனைத்து விதமான செடிகளும் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா மேடவாக்கம் கூட்ரோடு, அதாவது நம்ம கீழ்கட்டளை டேர்ன் ஆகிற இடத்துல வந்து எல்லிஸ் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல வந்து தெளிவாக ரைட் சைடு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே வந்து ரொம்ப மலிவான விலையில் தான் வந்து ரோஜா செடிகள்லாம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சின்ன பாட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து 30, 40, 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதாவது அந்த கிளைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாட்டு ரகங்கள் இருக்குது, அதே மாதிரி ஒட்டு ரகங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப தெளிவாக இப்போவே பார்த்துக்குங்க, இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க, உங்களுக்கு இது மாதிரி செடிகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மெடிசன் ரிலேட்டடாக பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான பிளான்ஸ் இருக்குது. நமக்கு வந்து கற்றாழை இருக்கட்டும், அதே மாதிரி கரிசலாங்கண்ணியாக இருக்கட்டும், இன்னும் பல மருத்துவ செடிகள் வந்து துளசி செடிகள்லேயே வந்து ரெண்டு மூணு வெரைட்டிலாம் அங்கே நான் பார்த்தேன். வெற்றிலை செடிகள் இருக்குது. ஸோ இது மாதிரி பல செடிகள் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. செம்பருத்தி பூவை பார்த்திங்கன்னா வந்து நாட்டு ரகங்கள் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஒட்டு ரகங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 கலர்ஸ் ஆஃப் செம்பருத்தி பூக்கள் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடிய அழகு செடிகள் தான். இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. கலர் பார்த்திங்கன்னா அந்த காலையில் ஒரு 8:30-க்குலாம் அந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பாருங்கள், பெரிய பெரிய செடிகளும் இருக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன செடிகளும் கூட அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செடிகளை வச்சோன்னா நமக்கு வந்து வீட்டுக்கே வந்து பயங்கரமான லுக்கு கிடைக்கும் இந்த செடிகள்னால். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய செடிகள்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ், அதாவது கொய்யா செடிகள், மாதுளம் செடிகள், இது மாதிரி செடிகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த இடத்துல வந்து. எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவையான செடிகளில் அந்த இடங்களுக்கு போய் நம்ம வாங்குற அளவுக்கான ஒரு சூப்பரான மெஷர்மெண்ட்டில் வந்து எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. வெத்தலை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரூட்டிங் பயங்கரமாக இருந்தது, பக்காவாக இருந்தது, உண்மையில் சொல்கிறேன் தெளிவாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த வேர்களும் எப்படி அந்த மண்ணில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாட்டு அங்கேயே வாங்கி செடிகளை அங்கேயே வைக்கிற அளவுக்கு அவங்க மண்கலவையும் அங்கேயே ரெடி பண்ணியே கொடுக்குறாங்க. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ஒரு சிட்டிக்குள்ளே இது மாதிரி கார்டன் வைக்கணும், இது மாதிரி வந்து நர்சரி வச்சு நமக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய, திரும்பவும் நான் சொல்கிறேன், நிறைய அவுட்டர் சைடு போய் நான் பார்த்த நர்சரிக்கும் சிட்டிக்குள்ளே, அதாவது மேடவாக்கம் கூட்ரோடு பக்கத்திலே வந்து இது மாதிரி நர்சரி இருக்குது அப்படின்றது வந்து என்னால் இன்னும் நம்பவே முடியலை. நான் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாடாமல்லி செடிகள், நம்ம பழங்காலத்து செடிகள் கூட இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது பாருங்கள். துளசி செடிகள் எல்லாமே வந்து மெடிசன் ரிலேட்டட் செடிகள்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பல்லாவரம் சந்தையெல்லாம் கூட விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பல்லாவரம் சந்தை விசிட் பண்ணாலும் கூட நமக்கு வந்து அங்கே எவ்வளோ தூரத்துக்கு செடிகள் நம்ம கலெக்ஷன்ஸ் கிடைக்குதோ அதே அளவுக்கு வந்து இங்கே வந்து எனக்கு செடிகள் கலெக்ஷன் வந்து எனக்கு இங்கேயும் கிடைச்சது. எல்லா செடிகளுமே அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டெலாம் வந்து செடிகள் வைக்கக்கூடிய தொட்டிகள் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-50 ரூபாய் அந்த ரேஞ்சுலேருந்தே நமக்கு வந்து பாட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது. அதே மாதிரி சிமெண்ட் பாட் இருக்குது, அதே மாதிரி துளசி மாடங்கள் கூட அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் உள்ளே போகும் பார்த்திங்கன்னா துளசி மாடம் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அந்த ரோஜா செடிகள் இது மாதிரி வச்சுருப்பாங்க. ரைட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் பிளான்ட்ஸ் இது மாதிரி உள்ளதெல்லாம் தெளிவாக வச்சுருப்பாங்க. பாட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ரேட்டில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாம். அவங்க வந்து மண்புழு முறை வச்சுருக்காங்க, கோகோ பீட்டு வச்சுருக்காங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி வெரைட்டிகள்லாம் ரொம்பவே அதிகமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் நியர்பை வீடு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து செடிகள் அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க வந்து மருந்துகள் தெளிக்கிறது கூட அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது, மெயின் ரோடு பக்கத்துலேயே அடுத்தது அவங்க கார்டன் தான். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும், ரோட்டு ஓரத்துலேயே இந்த கார்டன் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் போன டைமிங்கில் செடிகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மண் வந்து மிக்ஸ் பண்ணி, தெளிவாக வந்து மண் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு செடியை வச்சு முடிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி தண்ணி ஊற்றணும், இது மாதிரி வந்து செடியை வந்து பராமரிக்கணும் அப்படின்லாம் வந்து தெளிவாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இவங்களும் வந்து ஓகே, நான் வந்து விசிட் பண்ணுறேன், அதுக்கு தேவையான மருந்துகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்றது கூட ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. கோகோ பீட்டு, மண்புழு உரங்கள், ஸோ பூச்சி விரட்டிகள், இது எல்லாமே வந்து மலிவான விலையில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 13 வருஷமாக வந்து இந்த நர்சரியை வந்து நடத்திட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் மேடவாக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாலும் சரி, இந்த கார்டனை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த நர்சரியில் வந்து தேவையான செடிகளை மலிவான விலையில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம்.
என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த நர்சரி கார்டனுடைய அட்ரஸை வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான செடிகள் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத கூட கேட்டுட்டு கூட நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸு அல்லது சூப்பரான கார்டன் ஐடியாவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.